வணக்கம். இன்று நான் உங்களுக்கு ஓர் சரஸ்வதி மந்திரத்தை கூற விடுகிறேன். சரஸ்வதி என்பவள் யார்? மும்மூர்த்திகள் இருப்பது போல் மூன்று தேவிகள் இருக்கிறார்கள். அவர்களில் மூன்றாவது சரஸ்வதி தேவி. சரஸ்வதி தேவி எதற்கெல்லாம் அதிபதி? ஒன்று, நாம் அடைந்த ஞானம், அடைய போகும் ஞானம். ஞானத்தை அருள்பவள் சரஸ்வதி. வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு நிமிடமும் ஞானம் அடைந்து கொண்டே தான் இருக்கிறோம். இரண்டாவது, அவள்தான் இசைக்கும் அதிபதி. மூன்றாவது, ஞானத்திலும் அவள்தான் மெய்ஞானத்திற்கும் அதிபதி. அஞ்ஞானம் ஒன்று உண்டு, மெய்ஞானம் ஒன்று உண்டு. அதனால் சரஸ்வதி தேவியை வழிபடும்போது நாம் வாழ்க்கை என்னும் பெருங்கடலில் மூழ்காமல் இசையாக இந்த வாழ்க்கையை பாவித்து, ஒரு இசையைப் போல இந்த வாழ்க்கையை வாழ்ந்து, அழகாக நாம் ஞானத்தை அடைந்து அவள் பாதங்களை சரணடைய வேண்டும் என்பதுதான் சரஸ்வதி தேவியின் மகத்துவம். சரி, இந்த மந்திரத்தை கூறினால் உங்களுக்கு என்ன நடக்கும் என்பது என்று இதற்கான விளக்கமும் கொடுக்கவும் இயலவில்லை என்னால். ஏனால் சரஸ்வதி தேவி மூன்று விஷயங்களை தருகிறாள். அது மூன்றில் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். அதனால் இந்த சரஸ்வதி தேவி மந்திரத்தை பாராயணம் செய்து அவள் உங்கள் வாழ்க்கையை இசையாகவும் மாற்றலாம், ஞானமாகவும் மாற்றலாம், மெஞ்ஞான மார்க்கமாகவும் உங்களை அழைத்து செல்லலாம். சரி, சரஸ்வதி தேவி அனைவரும் ஃபோட்டோவில் கண்டிருப்பீர்கள். சரஸ்வதி தேவி எப்படி இருப்பாள்? அவள் ஓர் பின்புறமாக தண்ணீர் ஓடுவது போல் இருக்கும். தண்ணீர் ஓடுவது என்றால் அதுதான் சரஸ்வதி நதி. நதி என்றால் நம் பாவங்களை போக்குபவள் என்று அர்த்தம். சரஸ்வதி என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்? சரஸ் என்றால் அவளை சரணடைவது, வதி என்றால் அவளிடம் நிறைய ஓடிக்கொண்டே இருப்பது. த ப்ராசஸ் வித் த ஃப்ளோ என்று கூறுவார்கள். அவளிடம் என்ன பொருள் வந்தாலும் அதை ஒரு ஓட்டமாக மாற்றி நம் வாழ்க்கையைப் போல், அவள் இருக்கும் நதி நீரைப் போல் நம் வாழ்க்கையும் ஓட்டிக்கொண்டே இருப்பதினால் அவளுக்கு சரஸ்வதி என்று பெயர். சரி, அந்த தேவி நீங்கள் ஏற்கனவே ஃபோட்டோவில் பார்த்ததை நான் கூறியது போல் அந்த தேவியின் மகத்துவத்தை பற்றி தெரிந்து கொள்ளவும். நம் முன்னோர்கள் அனைவரும் ஃபோட்டோ உருவமாக, புகைப்படமாகவோ இல்லை வரைபடமாகவோ ஒரு தேவியை வரைந்து வைத்திருந்தார்கள் என்றால் அதற்கு நிறைய விளக்கங்கள் உண்டு. அவர்கள் இந்த பூமியில் ஜனித்தார்கள், அவர்கள் இந்த பூமியில் இருந்தார்கள் என்று நிறைய கதைகளும் உண்டு. ஆனால் அதற்கான நல்ல விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலில் அவள் பின்னால் நதி ஓடுவது. நதி ஓடுவது என்றால் வாழ்க்கை என்னும் இந்த நதியில் நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் என்பதை குறிப்பது. அதற்கு உதாரணமாக சரஸ்வதி என்றும் ஒரு நதியே உள்ளது. நம் புராணங்களில் சரஸ்வதி நதிக்கென்று நிறைய விளக்கங்களும் உண்டு. சரி, அவள் அழகான வெள்ளை ஆடை உடுத்தியிருப்பாள். ஒரு நீல நிற பார்டரோடு. வெண்மை என்றால் தூய்மை. தூய்மையில் நீலம் எதற்காக கலந்தது என்றால், நீலம் என்றால் பறந்து விரிந்த இந்த உலகம், பறந்து விரிந்த இந்த சிருஷ்டியை குறிக்கிறது. வெண்மை என்றால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தவறுகள் எல்லாம் செய்து முடித்துவிட்டு இதுதான் வாழ்க்கை, இதுதான் நிதர்சனம், இதுதான் உண்மை என்று உணரும் தன்மையை குறிக்கிறது. அவள் ஒரு வெண் தாமரை மேல் உட்கார்ந்திருப்பாள். நிறைய தேவிகளை நீங்கள் பார்த்திருக்கீர்கள், எல்லாரும் பிங்க் தாமரையில் தான் உட்கார்ந்திருப்பார்கள். இவள் மட்டும் வெண் தாமரையில் உட்கார்ந்திருப்பாள். வெண்மை என்றால் தூய்மை. மலர்வது என்றால் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய தவறுகள் எல்லாம் செஞ்சு அதிலிருந்து உணர்ந்து நீங்கள் நெறிமுறையாகி மெய்ஞானத்தை அடைவது தான் அந்த தாமரை ஸ்வரூபம். சரி, அவளிடம் இரண்டு விதமான பறவைகள் உண்டு. அவளுக்கு வாகனம் இல்லை, அந்த வரைபடத்தில் இரண்டு விதமான பறவைகளை கொடுத்திருப்பார்கள். ஒன்று மயில். மயில் எதனால் கொடுத்து அங்கு வரைந்திருக்கிறார்கள் என்றால், மயில் என்றால் தன் அழகிலும் தன் உருவத்திலும் மிகவும் கர்வமான பறவை. அந்த கர்வமான பறவை எப்போது ஒரு மனிதனுக்கு கர்வம் அடங்குகிறதோ அவன் இறைவன் அடி சேர்கிறான். ஸோ அதனால் மயிலை அவள் கீழ் வைத்துள்ளார்கள். சரி, அடுத்து அன்னம் எதற்காக உள்ளது என்று பார்ப்போம். அன்னப்பறவை. அன்னப்பறவை என்றால் அதற்கு ஒரு குணம் உண்டு, அனைவரும் அறிந்ததே. என்ன குணம் என்றால், அன்னப்பறவையால் மட்டும்தான் பாலில் எவ்வளவு தண்ணி கலந்தாலும் தண்ணியை பிரித்து பாலை எடுத்து குடிக்கக்கூடிய குணம் உண்டு. அதேபோல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னதான் செய்தாலும்
ஞானம் அடைவது தான் ஒரே பாக்கியம் உங்களுக்கு. ஞானம் அடைவது தான் உங்கள் வாழ்க்கை என்று கூறுவது தான் அன்னப்பறவை. அதனால் சரஸ்வதி தேவி அப்படி என்பவள் ஞானத்தை கொடுப்பவள். அதற்கு சான்றாக அவள் நான்கு கை வைத்துள்ளாள். ஒரு கையில் வேதமும் ஒரு கையில் வீணையும் உள்ளது. வீணை என்றால் இசையாக உங்கள் வாழ்க்கையை மாற்றுவது. எல்லா தெய்வங்களுக்கும் நம் ஒரு இசை கருவியை கொடுத்துள்ளோம். இவளுக்கு வீணை கொடுத்துள்ளோம் இந்த தேவிக்கு. மூன்றாவது கையில் ஜபமாலையை வைத்துள்ளார். ஜபம் என்றால் இந்த வாழ்க்கையே உங்களுக்கு ஒரு ஜபம்தான். நீங்கள் கஷ்டங்களை நினைத்து கொண்டே இருந்தாலும் அது ஜபம்தான். நல்ல விஷயங்களை நினைத்து கொண்டாலும் ஜபம்தான். உங்களுக்கு ஒரு துக்க நிகழ்வு நடந்தாலும் நீங்கள் அதையே நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். சந்தோஷமான நினைவை நினைத்து கொண்டாலும் ஒரு குறுகிய காலத்திற்கு அதையே நினைத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இதையெல்லாம் கடந்தும் ஞானத்தை அடைய வேண்டும். வேதம் என்றால் அல்டிமேட், வேதம் என்றால் அதுதான் பரபிரம்மம். அதை நீங்கள் அடைய வேண்டும் என்பதற்காக அவளை இந்த சுரூபமாக வரைந்து வைத்துள்ளார்கள் நமது ஞானிகளோ நமது முன்னோர்களோ. சரி, பரபிரம்மம் அப்படின்றதுக்கு சாட்சியாகத்தான் அவள் பிரம்மனுக்கும் மனைவியாக உள்ளாள். இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு சரஸ்வதி என்றால் யார், சரஸ்வதியை நாம் ஏன் வணங்க வேண்டும், இந்த திரிதேவி மூன்று தேவிகளின் குணங்கள் என்ன, அதில் நாம் இன்று சரஸ்வதியை பற்றி பார்த்தோம். மேலும் நான் கொஞ்சம் காலங்கள் கழித்து மற்றவர்களை பற்றியும் சொல்கிறேன். சரிங்களா, நீங்கள் வீட்டில் வைத்து கும்பிடக்கூடிய பூஜை தெய்வங்களை ஆராதனை செய்யும்போது அவர்களை ஒன்று ரெண்டு நிமிடங்கள் கூர்ந்து கவனியுங்கள். கவனித்துவிட்டு அவர்கள் நமக்கு என்ன சொல்ல வருகிறார்கள், அவரை ஏன் இந்த மாதிரி வரைபடமாக தீட்டி உள்ளார்கள் என்று கூர்ந்து கவனியுங்கள். அப்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். நாம் வைத்திருக்கும் கிட்டத்தட்ட 95% தெய்வங்கள் அனைவரும் ஞானத்தை போதிப்பவர்களே. அதில் முதன்மையானவர் விநாயகர், அதில் அனைவருக்கும் தெரியும். அதனால் சரஸ்வதி தேவியின் மகத்துவத்தை புரிந்து கொண்டு, சரஸ்வதி தேவி எப்பேற்பட்டவள், மிக சக்தி வாய்ந்தவள். சரிங்களா, அந்த சக்தி என்பவள் நீங்கள் உங்களுக்குள் இருக்கும் சக்தியை சரஸ்வதியாக பாவித்து நீங்கள் வழங்க வேண்டும். அதில் உங்களுக்கு ஞானம் வேண்டுமா, வாழ்க்கையை இசையாக மாற்ற வேண்டுமா, இல்லை வாழ்க்கையை இந்த இரண்டு பறவைகள் போலும் வாழ வேண்டுமா, மயிலாகவோ இல்லை அன்னமாகவோ வாழ வேண்டுமா என்று முடிவு செய்து கொள்ளுங்கள். இப்போது இந்த மந்திரம் தொடரும். சரஸ்வதி சரஸ்வதி நமோஸ்துப்யம் நமோஸ்துப்யம் வரதே வரதே காமரூபிணி காமரூபிணி வித்யாரம்பம் வித்யாரம்பம் கரிஷ்யாமி கரிஷ்யாமி சித்திர் சித்திர் பவது பவது மே சதா மே சதா. இந்த சரஸ்வதி தேவி மந்திரத்தை நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் கூறலாம். ஒரு மனிதன் ஆசை வாழ்க்கை ஆசையை துறந்து ஞானம் அடைவதற்கும் நேரம் காலம் கிடையாது. உங்கள் வாழ்க்கையை அழகாக அதாவது இசையாக மாற்றுவதற்கும் நேரம் காலம் கிடையாது. மூன்றாவது, உங்கள் வாழ்க்கையில் சிறியது தவறுது, அந்த இரண்டு பறவைகள் போல் நான் கூறியது போல், நீங்கள் இதை உணர்வதற்கும் நேரம் காலம் கிடையாது. மயிலை போல் உங்கள் வாழ்க்கையில் அகங்காரம் விடுத்து உங்கள் அகங்காரத்திற்கு மீறி ஞானம் அடைவதற்கும் நேரம் காலம் கிடையாது. அதனால் சரஸ்வதி தேவியை நீங்கள் எப்போது வேண்டுனாலும் பாராயணம் செய்யலாம். ஒரே ஒரு குறிப்பு, எந்த தெய்வத்தை வழிபட வேண்டுமென்றாலும் நீங்கள் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் அந்த தெய்வத்திற்கு வைக்க வேண்டும். நெய்வேத்தியம் என்றால் பிரசாதம் என்று எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் கஷ்டப்பட்டு வீட்டில் தான் செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இந்த தேவிக்கு நீங்கள் முக்கியமாக வைக்க வேண்டியது தேன், ஹனி. நீங்கள் தேன், சிறிதளவு தேனை இந்த தெய்வத்திற்கு வைத்து இந்த மந்திரத்தை உங்களால் எந்த அளவுக்கு கூற முடியுமோ, ஒரு மந்திரத்தை கூட வேண்டியது என்பது 108,000 வாட்டி. சரிங்களா, உங்களால் டெய்லி 108 தடவை சொல்ல முடியுதோ இல்லைனா என்றைக்கு சொல்ல முடியுதோ. சரஸ்வதி தேவிக்கு உகந்த நாள் வந்து வசந்த பஞ்சமி. வசந்த பஞ்சமி எப்போ வரும் அப்படின்னா, நம்மளோட நவராத்திரி டைமில், நவராத்திரி அந்த 9 ராத்திரிகள் அழகாக தேவிகளை நம்ம வந்து 9 விதமாக வச்சுருக்கோம். அந்த 9 நாளில் ஒரு நாள் வசந்த பஞ்சமி, மகம் நட்சத்திரம் அன்றைக்கி வர வசந்த பஞ்சமிக்கு தான் சரஸ்வதி தேவிக்கு ரொம்ப உகந்தது. அதான் அவங்களோட பிறந்த நாளாக பார்க்குறாங்க. அந்த அம்மா அன்றைக்கி தான் பிறந்து வந்ததாக பார்க்குறாங்க. நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேணாம். சரிங்களா, நீங்கள் எப்போ தோணுதோ பண்ணுங்கள். கொஞ்சோண்டு சிறிதளவு தேன் அந்த அம்மாவுக்கு வச்சு படைச்சிட்டு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ, ஒரு நாளில் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த அம்மா மந்திரத்தை சொல்லுங்கள். ராகுகால யமகண்டம் தவிர்த்து நீங்கள் எப்போ வேணால் அந்த பாராயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.